ஜனவரி 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க முடிவு. கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். கருத்து கேட்பு கூட்டத்தில் பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால், கிட்டத்தட்ட 80% பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் ஜனவரி 3வது வாரத்தில் 18ஆம் தேதி இல்லைனா 20ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது. வாங்க நியூஸை பார்க்கலாம். கருத்து கேட்பு கூட்டத்தில் பெற்றோர் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் ஜனவரி 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் கரோனா பரவல் காரணமாக கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணைய வழியில் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 10-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்தது. இதற்கான பெற்றோர் கருத்து கேட்பு கூட்டம் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வித பள்ளிகளிலும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. பல பள்ளிகளில் படிவங்களில் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்கள் கேட்டு பெறப்பட்டன. சில பள்ளிகளில் வாய்மொழியாகவும் தொலைபேசி வழியாகவும் பெற்றோரின் கருத்துக்கள் பெறப்பட்டன. கூட்டத்தில் பங்கேற்ற பெற்றோர் பலரும் பள்ளிகளை திறக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இதையடுத்து பள்ளிகளை ஜனவரி 3வது வாரத்தில் திறக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது கல்வி அதிகாரிகள் சிலர் கூறியதாவது, கருத்து கேட்பு கூட்டத்தில் கிடைத்த தகவலின்படி 10-12ஆம் வகுப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறக்க 80% பெற்றோர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஜனவரி 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க முடிவாகியுள்ளது. இது குறித்த அறிக்கை தமிழக அரசின் பரிசீலனைக்கு 8ஆம் தேதி அனுப்பப்பட உள்ளது. அதன் பிறகு பள்ளிக்கல்வி அமைச்சர் மற்றும் நிபுணர் குழுவுடன் ஆலோசித்து முதல்வர் ஓரிரு நாளில் அறிவிப்பை வெளியிடுவார். பள்ளிகளை திறந்தாலும் பெற்றோர் ஒப்புதல் அளித்த பிறகே மாணவர்கள் பள்ளிக்கு வர அனுமதிக்கப்படுவார்கள். பெற்றோர் சமூகத்துடன் வீட்டிலிருந்து படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகள் திறப்புக்கான ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வாறு அவர்கள் கூறினர். இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.